நமக்கு மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் சமாசம் வந்து தத் புருஷம் கர்மதாரிய திகு பகு பிரீகி துவந்தம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னா இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சமர்த்த சமாசம்னு பேரு இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து அசமர்த்த சமாசம்னு ஆரம்பிக்க போற அதாவது இது வந்து டில் இத்தரை இத்தரை யோக துவந்தா அது வரைக்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் இதுல வந்து அலுக் சமாசகா கத்தி சமாசகா நித்திய சமாசகோ அதுக்கப்புறம் இந்த அசமர்த்த சமாசான்னு பார்த்தது எல்லாமே சமர்த்த சமாசகா அசமர்த்த சமாசகாங்கிறது வேற விதம் சோ திஸ் இஸ் செப்பரேட் கேட்டகரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மூணு குட்டியா இருக்கிறது இதெல்லாம் இனிமே நம்ம பார்த்தோம்னா இந்த அலுக் சமாசம் கதி சமாசம் இதெல்லாம் வந்து அங்கங்க ஒரு ஒரு பிரயோகத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம புரிஞ்சுண்டு எழுத வேண்டிய ஒரு சமாசங்கள் விக்கிர வாக்கியங்கள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்மளால வந்து கிளீனா சரி இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது இப்ப இந்த அலுக் சமாசம் எல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அங்கங்க பிரயோகத்தை பொறுத்து இருக்கு நம்மளால டிடெர்மின் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது அதுதான் இது இஷ்யூ இதில் ஸோ சூத்திரத்துக்கு ஏத்தா மாதிரி எங்க சூத்திர பிரயோகம் இருக்குன்னா அந்த சூத்திரத்துக்கு ஏற்றா மாதிரி அங்கங்கே நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை ஸோ அலுக் சமாசா கண்டே காலம் ஸ்மரன்னேவ ஜனுஷாந்தோ ஹிருதி ஸ்பிருஷம் வாசோ யுக்தி வதன்னு ஜீவதி அந்திகாத்து ஆகதம் பிரதி சரியா சோ கண்டே காலம் ஸ்மரன்னு கண்டே காலம் கழுத்துல கருப்பை வைத்துக் கொண்டிருக்க கூடியவரை ஸ்மரண் அப்படின்னா சிவன் நம்ம நினைச்சுண்டே ஆஹ் என்ன ஸ்மரன்னேவ் ஒரு நிமிஷம் ஆஹ் அஹ் கழுத்துல வந்து இந்த கண்டே காலம் ஸ்மரனேவ கழுத்துல அந்த கருப்பு இருக்கக்கூடிய சிவன் சிவனை வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நினைச்சுண்டே ஜனுஷா அந்த ஜனுஷாந்தகாங்கிறது ஒரே வேர்டு அது வந்து சமாசம் ஜனுஷா அப்படிங்கறது அந்த விபக்தி லோபம் அடையாமல் இருக்கக்கூடியது மேன் ஹூ இஸ் பான் பிளைண்ட் விசுவலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கிறோமே அதுதான் சோ கண்ணு தெரியாத பிறப்பிலிருந்து கண் தெரியாத ஒருவன் ஜீவதி அவன் உயிரோட இருந்துருக்கான் எப்படின்னா கண்டே காலம் ஸ்மரன் சிவனை நெனைச்சுண்டே ஹிருதி ஸ்பிருஷன்னு கண்டே காலம் ஸ்மரன்னு ஹிருதி ஸ்பிருஷன்னு கழுத்துல அவன் வந்து தொட்டுண்டே கழுத்த தொட்டுண்டே ஆஹ் அதுக்கப்புறம் சாரி ஹிருதி ஸ்பிருஷம்னு வரணும் தப்பு ஆஹ் ஹிருதி ஸ்பிருஷம் யுக்திம் வதன்னு மனதை தொடரா மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே கொண்டே அந்திகாத்து ஆகதம் பிரதி அஹ் அஹ் ஹிருதி ஸ்பிருஷம் வாஜோயுக்தி வதன்னு ஜீவதி ஒரு ம மனுஷியனுக்கு வந்து பிறப்பிலிருந்து கண் தெரியாத இருக்கிறவனா இருந்தான்னா அவன் எப்பவுமே சர்வேஸ்வரனை தானம் பண்ணிட்டு பக்கத்துல வரவன்ட்ட மாத்திரம் அவனுடைய மனச தொடரா மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிட்டு அவன் உயிரோட இருக்கான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான் அப்படின்னு இருக்கு இதுல ஸோ கண்டே காலம் ஸ்மரன் ஏவ அண்மை அப்படின்னா ஜனுஷாந்தகா பிறப்பிலேயே ஒரு கண்பார்வையற்றவனானவன் கண்டே காலம் ஸ்மரன் ஏவ நீலகண்டனை நினை நினைவு நினைவு கூர்ந்து அதையே அவனையே நினைச்சுண்டு அந்திகாத்து ஆகத்தம் அந்திகாது ஆகத்தம் ஒரே வேர்ட் அகேன் அந்திகாதாகதம் பிரதி அந்திகாதாகதம் பக்கத்திலேருந்து வந்தவன் பக்கத்துல வந்தவன பிரதி அவனை குறித்து ஹிருதி இதயத்தை தொடும் வார்த்தைகளை வதன்னு பேசிக்கொண்டு ஜீவதி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் அப்படின்னு இருக்கு இப்ப பாவார்த்தம் படிக்கிறீங்களா உஷா படிங்க

சொல்லுங்க நீங்க ஹிருதயங்கமான ஹிரதயத்தை தொடும் வாக்கியம்னு அர்த்தம் சாட்டு வாக்கியம்னு பிரியமான வாக்கியங்கள்னு அர்த்தம் வேடிக்கை கன்னிங் வேடிக்கையான வார்த்தைகள் நாட் கன்னிங் நீட் நாட் கன்னிங் கன்னிங் ஆஹ் கன்னிங் அவசியம் இல்ல வேடிக்கையா இருக்கும்னு அர்த்தம் வெரி ஃபனி எக்ஸ்பிரஷன்ஸ் அது எல்லாம்தான் சாட்டு வாக்கியம்னு சொல்றோம் இந்த இதுல இருக்கும்ல உங்களுக்கு பிரவேசா சம்ஸ்கிருத அந்த சாட்டு வாக்கியங்கள் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சாட்டு ஸ்லோகம் வருமே அதெல்லாம் வந்து சாட்டு வாக்கியம்னா ஒரு வேடிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் கண்டே காலஹா இப்ப இதுல என்ன நமக்கு ஏன் இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா அலுக்குனா லோபம் அடையாமல் இருக்கக்கூடியது எது லோபம் அடையிறது எது மறையிறதுன்னா விபக்தி தானே நமக்கு முதல்ல மறையும் இது வரைக்கும் நம்ம பார்த்த சமாசங்கள் எல்லாத்துலயும் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டெப் போடுற என்ன பண்ணோம்னா இதுதான் விக்கிர வாக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தினுடைய பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறோம் பிராதிபதிக்கத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு விபக்தியம் லோபம் பண்ணிடுறோம் அதனால்தான் எந்த இடத்துல எந்த இடத்துல சொல்ல முடியாது நம்ம பை யூசேஜ் பை பிராக்டிஸ் காவியத்திலயோ புராணத்திலயோ எதுல படிக்கிறோமோ அதை வச்சுண்டு பாணினை அதை எங்க சொல்லியிருக்கார் அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்றோம் அலுக் சமாசத்தை சோ யஹ கண்டே காலஹா எஸ் எக கண்டே காலகா இது வந்து இந்த திஸ் இஸ் ஆக்சுவலி வியதிகரண பகுபிரிகி தானே தட் இஸ் அந்த பகுபிரிகில நம்ம படிக்காத ஒரு பகுபிரீகி சமாச குஸ்மாவளியில இல்லாத பகுபிரிகி ஒண்ணு இருக்கு அந்த வியதிகரண பகுபிரிகின்னு விட்டு சக்கரம் பானோ எஸ் எசா சக்கரமானது பாணி கையில் வைத்துக் கொண்டிருப்பவர் எவரோ அவர் அதே மாதிரி கழுத்தில் கருப்பு எவருக்கு இருக்கிறதோ அவர் அப்படின்னு சொல்றோம் இது வந்து வியதிகரண ஒரே அதிகரணத்துல இல்லாமல் வெவ்வேறு அதிகரணத்தில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் காலகாங்கிறது வேற கண்டது வேற கழுத்தில் டூ ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இருக்கிறது தான் இது இந்த அலுக் சமாசம்ங்கிறது ஸோ இதுல வந்து இட் ஆக்சுவலி ஃபாலோஸ் சம்திங் பிஃபோர் ஸோ வியதிகரண பகுப்ரீகி தான் ஆனா அதுல இந்த கண்ட காலகான்னு வர்றதுக்கு பதிலாக கண்டே காலகானே நிக்கிறது இன்னொன்னு கிரதார்ஜுனியம் அர்ஜுனியம் என்ன தெரியும் ஃபர்ஸ்டே வந்து வனையச்சரகான்னு வேர்டு வனே சரதி இது வனேசரகா உபபத சமாசம் அது ஆனா வனச்சரஹான்னு வரத்துக்கு பதில வனே சரஹான்னு நிக்கிறது சோ பூர்வ பதத்தினுடைய விபக்தி லோபம் எங்க அடையல்லையோ எங்க விபக்தி போகல்லையோ விபக்தி அப்படியே ரீடெய்ன் ஆறுதோ அனதர் காமன் வேர்ட்ஸ் சதுர்த்தி தத்புருஷம் விச் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தினம் தினம் யூஸ் பண்றது சம்ஸ்கிருதத்துல ஆத்மனேபதி பரஸ்மேபதி பரஸ்மைபதி பரஸ்மை மற்றவனுக்காக ஆத்மனே தனக்காக அந்த விபக்தி லோகமே ஆலையே அந்த ஆத்மனே பதம் பரஸ்மை பதம் பதம் எந்த பதம் மற்றவனுக்காக நம்ம யூஸ் பண்றோமோ பரஸ்மை பதம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அது வந்து பரபதம்னு பண்றது இல்லையே நம்ம ஆத்ம பதம் அப்படின்னு நம்ம எழுதுறது இல்லை ஆத்மனே பதம்னு தான் எழுதுறோம் இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி சதுர்த்தி தத் புருஷம் பட் வி ஆர் டூயிங் இட் ஆஸ் அன் அலுக் சமாச ஸோ அலுக் சமாச இஸ் நாட் செப்பரேட் தி ஏர்லியர் கேட்டகரிஸ் தட் விவ் சீன் ஏர்லியர் கேட்டகரிஸ்ல பூர்வ பதத்தினுடைய விபக்தி லோபம் அடையவில்லையே ஆனால் நம்ம அலுக் விவகாரம் ஜனுஷா 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 அந்த 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 அலுசமாசம் சந்தி காரியத்தை மாத்திரம் நம்ம பண்ணிக்கணும் இது இது வந்து பிரதமா விபக்தி ஹிருதி ஸ்பிருஷம் வாசோ யுக்தி இது வந்து திவித்தியா விபக்தியில இருக்கு சோ ஹிருதி ஸ்பிருக்கு

இப்போ வென் யூ ஆர் ரைட்டிங் இட் இன் தி எக்ஸாம் கண்டே காலஹா அப்போ அந்த இடத்துல வந்து கண்டா அப்படின்னு வரல அதுக்கு பதிலாக இது விபக்தி லோபம் வித்தியதே அப்படின்னு போட்டு சரியா சோ அதே அடுத்தது வந்து அந்த ஆகத்தா அந்த அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சந்தி மாத்திரம் ஆறுது ஜஸ்ட் இன்னொன்று பசியோஹர ஹரதி இது வந்து அழகான வேடிக்கையான ஒரு வார்த்தை இது இது வந்து கண்ணனுக்கு தான் இதை பஷியதோ ஹரகான்னு நம்ம சொல்லுவோம் பார்த்துட்டே இருக்கிறச்சே கண்குட்டி பாம்பாட்டம் நம்ம அப்படியே நம்ம பொருளை பார்த்துட்டு இருக்கோம் அவன் வந்து அப்படியே ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு போயிடுறான்ங்கிறோமோ இல்லையா நம்ம என்னமா நம்ம ஹிருதயத்தை பார்த்துட்டே இருப்போம் அவன் வந்து அப்படியே ஹிருதயத்தை தூக்கிட்டு போயிடுறான் கண்ணன் அவனுக்கு பர்ஷ்யதோ ஹரஹான்னு பேரு பஷ்யதகான்னு ஷஷ்டி விபக்தி போடுறச்சு அநாதர சஷ்டின்னு பேர் அதுக்கு தட் இஸ் இப்போ அஹ் பஷ்யதி ச சதி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ த பஷ்யதி சதி தஸ்மின்னு அவன் பார்த்துட்டே இருக்கிறச்சு அஹம் காயாமி அப்படின்னு போடுறேன் வச்சுக்கோங்க நான் வந்து அவன் பார்த்துட்டே இருக்கிறச்சே நான் பாடுறேன் அதுக்கு பதில பஷ்யத்தாயாமினா அவன் பார்த்துட்டு இருக்காங்கிறத கண்டுக்காத நான் மாட்டுக்கு பாடிட்டு இருக்கேன் அர்த்தம் இஃப் யூ யூஸ் த சேம் சப்தமி இன் ஷஷ்டி அநாதரன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஐஎம் ஐ எம் இக்னோரிங் ஹிம் டோட்டலி ஐ ஐஎம் நாட் பீங் பாதர்டு பை ஹிம் அப்படின்னு அர்த்தம் அது இப்போ சிஷோஹோ ருதத்த குழந்தை அழுதுன்னு இருக்கிறச்சு பிதா பகி அகச்சது அப்பா வெளில கிளம்பிட்டார் குழந்தை அழுதுன்னு இருக்கிறத பொருட்படுத்தாமல் அப்பா கிளம்பிட்டாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்கே பஷியத்தோ ஹரஹாங்கிறது பார்த்துட்டே இருக்கிறச்சே அவன் பிடுங்கின்னு போய்டான்னு அர்த்தம் திருட இதெல்லாம் வந்து அலுக் சமாசம் ஸோ தட் ஹரதிங்குறதும் உபபத விபக்தி உபபத சமாசம் சாரி இல்லையா உபபத சமாசம் வந்து யுதிஷ்டிரா யுதி ஸ்திரா சப்தமி தத் ஏதோ அது வந்திருக்கணும் அதெல்லாம் இல்ல யுதிஷ்டிரஹான்னு ஒன்று நிக்கிறது அந்த இடத்துல அந்த இது ஷுத்வம் மாத்திரம் உங்களுக்கு சந்தியில வந்துடும்

ஸோ ஹரிம் சம்யக் ஹரிம் சாட்சா பகவானை வந்து சாட்சாத் செய்து சமயக்கு அலங்கிருத்திய புறம் பிரபோ இது பக் திரஸ்கிருத்திய ரிப்புனு பாஹி புரஸ்கிருத்திய துஜான் புவம் ஒரு அரசனை பார்த்து சொல்றார் ஹே பிரபோ ஹே ராஜன்னு ஹரிம் சாட்சாத் கிருத்திய ஹரிய வந்து சாட்சா்காரம் செய்து பகவானோட இடத்துல பக்தியை காண்பித்து புறம் அலங்கிருத்திய நம்ம இது நகரத்தை வந்து நன்னா அலங்காரம் செய்து விட்டு சமயக்கு அலங்கிருத்திய ரிபூனு திரஸ்கிருத்திய எதிரிகளை வந்து தள்ளிட்டு துஜானு புரஸ்கிருத்திய பிராமணர்களை வந்து சேவிச்சு புவம் பாகி பூமியை பாலனம் செய் இதுக்கு வந்து ஆக்சுவலி ரெண்டு மீனிங் இருக்கு பகவான சாட்சா்காரம் பண்ணினோம்னா நம்ம பூகுங்கிறது இந்த சரீரம் சரீரத்தை நன்கா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும்

சோ இல்ல வந்து சாக்ஷாத் கிருத்வா சாட்சாத் கிருத்திய நம்ம ஆக்சுவலி ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணலாம் சாக்ஷாத் கிருத்வாவும் சொல்லலாம் தனித்தனியா வியஸ்தமா சொல்லிக்கலாம் சாட்சாத் கிருத்தியனு சொல்லலாம் சமாசம் இஸ் யூஸ்வலி உங்களுக்கு விவக்ஷா தற்பரத்துவா தானே அது வந்து விவக்ஷா தானே வாட் எவர் யூ ஃபீல் லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம

பின்புறம்னா விளக்கறதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சோ திறகாங்கரிச்சு பேக் சைடு ஆர் திரகான்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம் ஆ ஊரின்னா ஹம் ஊர்ஜிதம் பண்றது ஆக்சுவலி ஊரினா விஸ்தாரம் பண்றதுன்னு அர்த்தம் ஊரி கிருத்வா அங்கீகாரம் ஊரீ கிருத்வா ஊரீ கிருத்திய உரரீ கிருத்வா உரரி கிருத்திய ரெண்டுமே உண்டு நடுவுல அது தப்பு இல்ல இன்னொரு ஒரு அண்ட் உ இதுல நிறைய வரும் மூக்க பஞ்சசித்தில பாத்தோம்னா உரரீ கிருத்தியன்னு ஊரீ கிருத்திய ரெண்டுமே யூஸ் பண்ணுவார் நிறைய வரும் உரரி கிருத்வா உரரி கிருத்திய அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உரரீன்னு எனக்கு இதே அர்த்தம் தான் நினைக்கிறேன்

கிராம பார்ஷ்வே ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஸ்ரேனையக ஸ்ரேன வரிசைகள் தெரு ஒரு வரிசைகளானது எத்தனை நம்ம எஃபர்ட் போட்டு எத்தனை தக ஒரு எஃபர்ட் போட்டு சம்ஸ்தாபியாக தே ஹாவ் டு பி எஸ்டாப் ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த மாதிரி தொழிலாளர்கள் அன்னியபி மத்த தொழிலாளர்களும் நம்ம வந்து வைக்கப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் கும்பகாரகா பாட்டர் தந்துவாயக வீவர் லோக பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம வந்து பண்ணும் ஒவ்வொரு கிராமத்துல கிராமத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்காக மேன்மைக்காக இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்து பக்கத்திலையும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல பாவாரதம் அடிவோம் கும்பகாரக வஸ்திரக்காரக லோககாரக லோககாரக இத்தியாதியாக அந்நே அப்பி விற்பிக்காராக

இது மூணுத்தையும் சுலபம் கும்பம் கரோத்திங்கிச்சு ஒரு பானையை செய்கிறான் அதுக்கப்புறம் இதுல ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா ஒரு திங்கந்தமும் அஹ் சுபந்தமும் சேரல்ல இட் ஆக்சுவலி கரோத்தி இது காரகா கும்பசிய காரகா கும்பகாரக அது வந்து நியாயமா அது வருது ஆனா கும்பம் கரோதி தீன்னு சொல்லி கும்பகாரக டைரக்டா நம்ம சொல்றோம் அது உபபத உபபத சமாசமே நித்திய சமாசமா நிக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு கும்பகாரனை ரெஃபர் பண்றச்சே கும்பம் கரோதி கும்பம் கரோதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் கும்பம் கரோத்தி சக கச்சதி அப்படின்னு சொல்ல முடியுமா இட் இஸ் நாட் சம்திங் சென்டென்ஸ் இல்லையா அதனால அதை நித்திய சமாசம்னு சொல்றோம் கும்பம் கரோத்தி இத்தி கும்பகாரகான அந்த சமாசத்தை எப்பொழுதுமே அந்த நித்தியமா அந்த சமஸ்த பதமா யூஸ் பண்றோம் இது வந்து பித்தக் சமாசம் திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ செப்பரேட் சமாசம் ஏற்கனவே படிச்ச சமாசங்களினுடைய பல வெரைட்டிஸ் தான் இந்த இடத்துல அவ்வயிபாவ சமாசத்துல இருக்கக்கூடியது அத்தனையும் இங்கே அப்ளை ஆகும் நித்திய சமாசம் தான் இப்ப கிருஷ்ண சமீபம் உப கிருஷ்ணம் உபான்னு தனியா போட முடியாது அது நித்தியமா அந்த அதை சேர்த்து அப்படித்தான் சொல்லணும் அதிகரின்னு தான் சொல்லணும் கிருஷ்ணே பக்திஹி அதிகரி பக்திஹி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா அந்த அதிகரின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து சேர்த்துதானே நம்ம உபயோகப்படுத்தணும் சோ அவ்வய்பாவத்துல இருக்கிறது எல்லாமே நித்திய சமாசம் தான் அதை தவிர உங்களுக்கு வந்து அஹ் உபபத சமாசங்களும் உங்களுக்கு வந்து நித்திய சமாசம் இந்த இந்த தாபிச்ச நிபாகா சங்காஷாகங்கிறது இருக்கே இதுவும் உங்களுக்கு வந்து அவ்வய் ஒரு ஒரு வெரைட்டி பட் இட் இஸ் நாட் அவ்வயிபாவம் இது என்னன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல தாபிச்ச நிபாங்கிறது தாபிச்சம்னா ஐ திங்க் மயிலா இல்ல இது தாபிச்சம்னா தமாலம் தமால வட்சத்துக்கு வந்து தாப்பிச்சம்னு பேருகெட் ஆமா தாப்பிச்ச நிபாகும் இவருக்கு கிருஷ்ணருக்கு சொல்றது தாபிச்ச தமால விரக்ஷத்தினுடைய சங்காஷாகாங்கிற அதுக்கு ஒப்ப ஒரு கலர் காந்தியை கொண்டதுங்கிறதுனால தாபிச்ச நிபாகங்கிறது ஈக்குவல் அர்த்தம் சத்ரிஷ ஓகே சோ தாபிச்ச நிபாகா தாபிச்சேன சங்காஷாக தாபிச்ச நிபாகான்னு போட்டிருக்கார் இது என்ன திடீர்னு இங்க கொடுத்துருக்காருன்னு எனக்கு சொல்ல தெரியல

இந்த மாதிரி அந்நே அபி சிரேணையா மத்த வரிசைகளும் கிராமசிய பார்ஷ்வே கிராமத்துக்கு பக்கத்துல எத்தனத்தா ஒரு எஃபர்ட் போட்டு சம்ஸ்தாப்பியாக தே ஹாவ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இப்ப இந்த அசமர்த்த சமாசங்கிறது படிங்கோ சாலாதுரி மகாத்மனா ஹி சர்வே சமர்த்தா விஹிதா சமாசாக தேஷு

ஆல் அவரால் சொல்லப்பட்டது எல்லாமே என்னன்னா விகிதாக ஆதிஷ்டாக ஹி ஹஸ் கிவன் த ரூல்ஸ் ஃபார் ஆல் சமர்த்த சமாசஸ் அதுல சொல்லாத சிலது இருக்கோ இல்லையோ சமாசங்கள் அவர் ரூல் போட்டபடி வராத சமஸ்த பதங்களா இருந்ததுன்னா அத வந்து அசமர்த்த சமாசம்னு போட்டிருந்தோம் எந்தெந்த சமாசங்கள்லாம் சமஸ்த பதங்கள்லாம் பாணினியினால் சொல்லப்படாமல் இருக்கோ அனுபயுக்தாக சோ இங்க வந்து தேஷு உபயுக்தாக தேஷு ததா அதே போல தேஷு உபயுக்தாக விஹித்தாக அசமர்த்தம் இது உச்சமாக அது எப்படின்னா ஞாபக சித்தம்ங்கிறார் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேங்கிறார் என்னன்னெல்லாம் உங்களுக்கு வந்து பிரமாணம் அதாவது பிரமாணாந்த் பிரமாணாந்தரேன சித்தம்ங்கிறார் இந்த இடத்துல பாணினி வந்து பிரமாணமா எடுத்துக்காத யூசை பொறுத்து நம்ம வந்து சில சமாசங்கள் இருக்கு அதை கேட்டகரைஸ் பண்ணி இங்கே போடுற சோ நமக்கு பாணினி போட கிராமர்ல தாண்டி பாஷ்யக்காரர் எழுதிருச்சு சில பேர் வார்த்திகம்னு எழுதியிருக்கா ஸோ வார்த்திகம் எல்லாம் உங்களுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி ஒரிஜினல் ரூல் ஸோ என்ன ஆயிடுறது பாணினி சிக்ஸ்த் பிசியில இருந்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு கேப் பார்த்தீகாரர் வந்து உங்களுக்கு தேர்ட் பிசியா இருக்கும் ஸோ ஒரு முந்நூறு வருஷத்துல லாங்குவேஜினுடைய ரெக்கார்ட் பண்ணா இட் வாஸ் வாஸ் அ டாக்குமெண்டட் வே டாக்குமெண்டேஷன் ஆஃப் த லாங்குவேஜ் தட் இன் வாஸ்யூமெண்டட் டைம் அதனால உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வந்து இட் பிகேம் வெரி இன் இட்ஸ் யூசேஜ் இல்லையா அது நான் அதுல ஞாபக சித்தம்னு சொல்றச்சே எனக்கு தெரிஞ்சவாறு எங்கெங்கெல்லாம் அங்கங்க இத்திஹாசத்துலயோ புராணங்கள்லயோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை எடுத்து நான் இங்க சோ மகாத்மனா பாணினா மகாத்மா பாணினி மகாத்மனா ஷாலாதுரியேன அவரால் சர்வே எல்லா சமாசங்களும் சமர்த்தாக விஹித்தாக எல்லா சமர்த்த சமாசங்களும் அவரால் கூறப்பட்டன எதுல அஷ்டாத்தியாயில தேஷு அதுல உபயுக்தாக உபயோகமா இருக்கக்கூடியவைகள் தத்த உபயுக்தாக சமாசாக பிரதிபாதித்தாகிற அந்த பாணினியினால் கூறப்பட்ட சமர்த்த சமாசங்கள் எல்லாம் நான் இப்ப காமிச்சு கொடுத்துட்டேன் இந்த கவி சொல்றாரு இத சரியா சமாச குசுமாவளி எழுதின கவி சோ அதெல்லாத்தையும் நான் இங்க விஹிதாக என்னால் இங்கு கூறப்பட்டன அதுபோல ததா ஞாபக சித்தம் அசமர்த்தம் அந் அதுல அசமர்த்த சமாசம் அன்வயம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய சமாசங்களை நான் இப்போ கூறுகிறேன் அப்படிங்கிறார் இது என்னன்னு பார்த்தோம்னா தெரியும் அனும்துலயன் மர்த்தியாகவத்தோயி அரிஷட்வர்கயம் நாஸ்தி கதாச்சன உம் தனும்

டாக்கு பதில் யூஸ் பண்றது ஃபர்ஸ்டே வந்து பார்த்தேன்னா ரிக்வேதத்தினுடைய முதல் மந்திரத்துல அக்னி மீளே புரோஹிதம்னு போட்டிருப்பாரு யஜ்ஞசிய தேவம் ரித்விஜம் சோ அதுல வந்து அக்னி மீளே ஈழேங்கிறது ஆக்சுவலி ஈடே அக்னியை நான் பிரைஸ் பண்றேன் இது பண்றேன் ஸ்தோத்ரம் செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஈடேன்னு டு தாத்து அத வந்து வேதத்துல ஈழேன்னு போட்டிருப்பா ரெண்டாவது நமக்கு வந்து சவுத் அந்த டை லனுட உங்களுக்கு வந்து அழகா வரலாம் மராட்டி தமிழ் இதனால மங்களம் அப்படின்பா மாட்டா நார்த்ல மங்கல் அதை வச்சுட்டு மங்கல் மங்களம் அப்படின்பா நமக்கெல்லாம் மங்களம் கல்யாணி கல் இல்ல வள்ளி வள்ளிங்கிறதுக்கு பதில வள்ளியும் போ அது நம்மளுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ்ல நம்ம சொல்றது அது டைலக்டல் டிஃபரன்ஸ் இதுவும் அதே மாதிரிதான் உத்தூலயன்னு தான் உத்தூலயன்னு தூளி தூளி தூசரித்தம்னு சொல்றோமே தூளின்னு சொல்ல மாட்டோம் நம்ம பாதி சமயம் தூளிம்போம் பெரிய அளவ யூஸ் பண்ணுவோம் அத வச்சுட்டு இவர் வந்து உத்தூலயன்னு விடுறார் மேல பஸ்மத்தை பூசிண்டு சிவ பாகவதா சிவனிடத்துல பக்தியை கொண்டவனான ஒருத்தன் அஹ் தனும் உத்தூலையன்னு சரீரத்துல பஸ்மத்தை போட்டுண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற மர்த்தியகா இந்த மனிதன் எதி தசிய பயம் நாஸ்தி முதல்ல போட்டுக்கோங்க பக்தியை கொண்டவனாக இருக்கும் மர்த்தியகா ஒரு மனுஷன் தனும் உத்தூலையன்னு தன்னுடைய சரீரத்தை வந்து பூசிக்கொள்கிறானோ தசிய அவனுக்கு அரிஷட் எதிரிகள் ஆறு எதிரிகளினுடைய ஒரு சமூகம் இருக்கே கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்திலிருந்து கதாச்சன எப்பொழுதும் பயம் நாஸ்தி அவனுக்கு பயமே இல்லை காமக்ரோத லோபமோக ஆச்சரியத்தில இருந்து அவனுக்கு பயமே கிடையாது அப்ப பார்த்தாலும் சிவத்தியானத்திலையும் அந்த பஸ்மத்தை எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பூசிண்டான்னா அவனுக்கு இதுல இருந்து பயமே கிடையாது

भगवती भक्तः भागवतः शिवे भागवतः शिवभागवतः षण्णां वर्गः षड्वर्गः अदीनां षड्वर्गः अरिषड्वर्गः सूर्यं न पश्यन्ति पश्यन्ति सूर्य पश्याः असूर्यं पश्याः ओ असूर्य असूर्यं पश्याः इद निमिषम् भगवती भक्तः

சிவே அசோ பகவான் சிவ பகவான் அப்படி வேர்டே கிடையாது நான் ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன் அதனால சிவே பகவதி இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இட் இஸ் ஒன்லி அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சமாசா பட் இட் வில் அது வந்து இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ வச்சுட்டு நம்மளால வந்து ஒரு அண்மையம் சொல்ல முடியாது எது எதோட ஒட்டுறதுங்கிற அண்மயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதுதானே இப்ப சிவ பாகவதங்கிற இடத்துல சிவங்கிறது பகவானோட சேர்றதா சிவே பக்தகாவோட சேர்றதா எதுவும் எதுவும் அன்வயமாறுது இங்க அதனால அசமர்த்த சமர்த்தம் சாமர்த்தியம் அங்க அன்வயமாகறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிறோம் சிவனிடத்துல பக்தி கொண்ட ஒருவனை பத்தி நம்ம பேசுறோம் சிவபாகவதான்னு வேர்ட் பை வேர்ட் எடுத்தோம்னா எதை எதோட அன்வைக்குங்கிறதே நம்மளால வந்து டிடெர்மன் பண்ணி அன்பயம் ஆகாத ஒரு விஷயத்தோட பக்கத்துல ஒட்டி வைக்கிறான் ரெண்டா அந்த இது இந்த வேர்ட்ஸ விட நெக்ஸ்ட் ஒன் என்ன அரிஷட் வர்க்கா இருக்கோ இல்லையோ ஷண்ணாம் வர்க்கா என்ன போட்டிருக்கார் இதுல வந்து ஷட் வர்க்க ஆஹ் ஷண்ணாம் வர்க்கா ஷட்வர்கா அதுக்கப்புறம் அரிணாம் ஷட்வர்கா அரி எதிரிகளினுடைய ஆறு சமூகம் எப்படி ஆறு ஆறு எதிரிகள் அரையகா ஷட் அரி வரலாம் ஆனா அரிணாம் ஷட்டு அரி வர முடியாது அப்படி வந்து சமாசம் ஏற்படுறதுக்கு பாணினி ஒரு சூத்திரம் சொல்லல அதனால சமாசம் ஏற்படாது சங்கியா பூர்வபதம் இருக்கணும் அப்போ த்விகு வரலாம் சங்கியா பின்னாடி வந்து நமக்கு போடணும்னா முடியாது ஷண்ணாம் வர்க்கா ஷட்வர்கா தான் வரலாம் அப்ப அரிஷட்வர்கிற இடத்துல இந்த அரிங்கிற வேர்டு வந்து ஷட்டோட சேர்றதே தவிர அரிங்கிறது வர்க்காவோட சேர முடியாது அறீனாம் வர்க்கா கிடையாது ஆறு எதிரிகள் இருக்கு ஆறு சமூகம்னு சமூகம் சொல்லலாம் ஆனா ஆறும் எதிரியும் சேர்றதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு சூத்திரம் பாணினி சொல்லல அதனால அசமர்த்த சமாசா இதுக்கு அதே இங்க சூரியம் ந பஷ்யந்தி இருக்கோ இல்லையோ அசூரியம் பஷ்யாகான்னு வருது அதே மாதிரிதான் நமக்கு சூரியம் இப்போ சூரியம் பஷ்யந்தி அசூரியம் அ பசியந்திங்கிறது இவ்ள மந்தோதரிய சொல்றது ஓ சூரியனையே பாக்காத வந்தவ அப்படி வச்சுட்டு இருந்தோம் ராவணன் அப்படிதானே அவள் வந்து புலம்புற யுத்த காண்டத்தில் வந்து சொல்கிற சூரியனுக்கு கூட தெரியாத என்ன வச்சுட்டு இருந்தவன நீ இப்படி வந்து யுத்த காலத்தில் இத்தனை மனுஷாளுக்கு நடுவில் என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்தி ஏன் பாராமன்ட்ட ஆனால் அசூரியம் பஷ்யந்திங்கிறதுக்கு இந்த வேர்டு ஸோ அரு அசூரியம் பஷ்யந்திங்கிறச்சு சூரியனை பார்க்காதவர்கள் ஸோ இல்லைன்னா இப்படி அசூரியம் பஷ்யந்தி சூரியம் ந பஷ்யந்தி இது அசூரியம் பஷ்யாஹா வேர்டு எவர்களெல்லாம் சூரியனையே பார்க்காதவைகளோ இப்ப காட்டுல ஒரு சூரியனுக்கு தெரியாத அடியில வளரக்கூடிய அந்த படர்ந்து இருக்கக்கூடிய மாஸ் இருக்கலாம் அது கூட இருக்கலாம் பூமியா இருக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சோ இங்க வந்து கனெக்ஷன் எப்படி வருது உங்களுக்கு சூரியன் ந பஷ்யந்தி இபியாகா வரலாமா உம் ந பஷ்யந்தின்னு வந்ததுன்னா உங்களுக்கு அபஷ்யாகு வரலாம் மேபி ஐ டோன்ட் நோ சொல்றேன் ஏன்னா சூத்திரம் பொறுத்து எப்படின்னு தெரியாது ந சூரியகா அசூர்யா வரலாம் ஆனா இங்க வந்து என்ன எடுத்து நமக்கு வந்து அசூரியம் பஷ்யாகு ஒரே வேர்டா மாட்டின் இந்த ஆங்கிறது விச் அவர் டிட்டர்மினிங் ஃபேக்டர் ஃபார் நெகட்டிவ் அது வந்து உங்களுக்கு இந்த பஷியாங்கிற வேர்டோட சேரணும் நாட் வித் சூரியம் சூரியத்தோட சேரக்கூடாது அது ஆனா அசூரியம்னுட்டு ஆங்கிறது சூரியத்தோடனா சேர்த்து வச்சிருக்கோம் அது சாமர்த்தியம் இல்லாத இடம் எங்கு அன்பய சாமர்த்தியம் கிடையாதோ பரஸ்பர அன்வித்த சுபந்தங்களுக்கு தான் உங்களுக்கு சமாசம் ஏற்படணும் ஆனா எந்த இடத்துல பரஸ்பரம் அன்பயம் ஏற்படலையோ அந்த இடத்துல பண்றோம் அதே மாதிரி அபுனர் ஒரு வேர்டு அப்புணர்கேயாக மறுபடியும் பாடப்படா பட முடியாத பாடல்கள் புனஹா நேயாக நம் கேயாக ஆமா புனகா ந கேயாக ஸ்லோகாக ஒரு தடவைதான் அந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி சொல்ல முடியாது அந்த மாதிரி அதுக்கு வந்து அபுனர் கேயாக இப்ப இந்த இடத்துல ம மறுபடியும் இல்லைன்னு இல்லை மறுபடியும் பாட முடியாதுங்கிறது இந்த ஆ அகேன் இஸ் அன்பித்தம் வித் நாட் வித் புனர் அதுதான் அசமர்த்த சமாசத்தினுடைய ஒரு ரூல் ரூலே இல்லாததுதான் இது அடுத்தது வந்து சமாச விரத்திய பத்தி இங்க வந்து இது எதுக்கு சொல்ற பிராயிகம் ஏஷாம் கதிதம் பிராதான்யம் அதிமாலாதோ தந்தோஷ்டே த்வித்ராதோ ந ஏதத்து சூப்ப பிரதி ஏதாவதா பிரபந்தேன பிரதிபாதிதானாம் சமாசானம் பிராதான்யம் பிராயிகம் வாழ் ஹி மீன்ஸ் பை திஸ் இஸ் இது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய சமாசங்கள் எல்லாம் இப்போ ஒவ்வொரு சமாசத்திலையும் தத்புருஷ சமாசத்துல உத்தரபத பிராதானியம் பௌபிரி சமாசத்துல அன்னியபத பிராந்தியம் கர்மதாரியத்திலேயோந்திலயோ துவந்தத்துல உபயபத பிராதானியம் சொல்றோம் பூர்வபத இந்த மாதிரி இருக்கிறச்சேபஅய்யபாவத்துல பிராதானியம் பிராதானியத்தை நம்ம இது வரைக்கும் அப்போ இந்த மாதிரி அசமர்த்த சமாசத்துல எங்க நம்ம பிராதானியத்தை சொல்றது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து பிராயிகம் அப்படிங்கிறார் பிராயிகம்னா அந்தந்த இடத்துல எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தே அசியூன் அண்ட் இம்பார்டன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சமாசா அவ்வளவுதான் ஏன்னா இப்ப சிலதெல்லாம் வந்து இப்ப அதிமாலம்ங்கிற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு பூர்வ பதத்துக்கு பிராதானியம் தந்தோஷ்டம் துவந்தமா இருந்தா கூட உங்களுக்கு வந்து சமாஹார தந்தோஷ்டம்னு சமாஹாரத்துல இருக்கக்கூடிய துவந்துவ பிராதானியமா இருக்கு த்வித்ராஹ இடத்துல ரெண்டோ மூணோங்கிறது அங்க வந்து எதுக்கு வேணாலும் பிராதியம் எடுத்துக்கலாம் ரெண்டும் எடுத்துக்கலாம் மூணும் எடுத்துக்கலாம் ரெண்டோ மூணோன்னு சொல்றச்சே பௌவ்ரீகின்னு சொல்லி அன்னியபத பத தானே சொல்லுவோம் நம்ம ஆனா அதுல ரெண்டு இருந்தாலும் த்வித்ராஹா மூணு இருந்தாலும் த்வித்ராஹான்னு சொல்லலாம் அப்போ பிராதானியத்தை எப்படி நம்ம டிசைட் இட் இஸ் அ டிஃபிகல்ட் ப்ரொசீஜர் பிராயிகம் ஏஷாம் இவைகளினுடைய அசமர்த்த சமாசங்களோ இல்ல பொதுவாக சில சமாசங்களுக்கோ உங்களுக்கு வந்து பிராயிகம் பிராதான்யம் பிராயிகம் பிராயக இப்படி இருக்கலாம் இல்ல பிராயக அப்படி இருக்கலாம் ஜென்ரலி யூசெஜ்ஜை பொறுத்து மீனிங்க பொறுத்து சொல்றோம்

क्वचित् उक्तप्राधान्योऽपि दृश्यते सः यथा सः यथा अतिमालः इति तत्पुरुषे पूर्वपदार्थस्य पूर्वपदार्थस्य प्राधान्यात् दन्तोष्टम् इति द्वन्द्वे समाहारस्यैव प्राधान्यात् द्वित्रीहा इति बहुव्रीहौ அந்நியதர அந்யதரசைவ பிராதான்யா சூப்பப்பிரதி இத்தி இத்தியவ்யீ பாவே உத்தர பதார்த்தச் சே பிராதான்யாச்ச ஆஹ இங்க அதிமாலகன்னா மாலம் மாலம் அதிவர்த்திய அஹ் இருக்கு அப்படின்னு இருக்கு அதாவது மா மாலம் மாலையை கிராஸ் பண்ணி இருக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன் அதிமாலகாங்கறதுக்கு தத்புருஷமா இருந்ததுன்னா உத்தரபத பிராதான்யம் ஆனா இந்த வேர்டுக்கு வந்து பூர்வபதார்த்த பிராதானியம் தந்தோஷ்டம் எடுத்துட்டோம்னா பல்லு ஒதடு இவைகளினுடைய அந்த காம்பினேஷனுக்கு பிராத்தியமே தவிர இண்டிவிஜுவல் காம்பனண்ட்ஸ்க்கு பிராத்தியம் இல்லை அண்ட் ஈச் இண்டிவிஜுவல் ரெண்டுத்துக்குமே பிராதியம் அதை சொல்ல முடியாது அந்த காம்பினேஷனுக்கு பிராதியம் சொல்றோம்

அப்படின்னு அவ்வய்பாவே இந்த அவ்வய்பாவ சமாசத்துல உத்தர பதார்த்தத்துக்கு பிராதான்யத்துவம் கொடுக்கிறோம் மாலாம் அத்திகிராந்தகான் இருக்கு ஆமா மாலாம் அதிக்கிராந்தகா அதிமாலகா வந்து அஹ் அவ்விய பாவம் மாதிரி இருக்கிறது ஆனா அது அவ்வய்பாவம் இல்லை இது வந்து அத்ருஷம்தான் அந்த ஆஹ் ஸ்ருதா அதிதா அந்த மாதிரி இப்ப கிருஷ்ணம் ஸ்ருதா பார்த்தோம் இல்லையா தித்தியா தத் அந்த மாதிரி வர வேண்டியது ஆனா அதிமாலம்னு வந்திருக்கு அதிமாலகான்னு வந்திருக்கு எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் சோ ஏதாவதா பிரபந்தேன சமாச விற்த்தி பிரதிபாதிதா இது எல்லாமே சமாசத்தினுடைய ஒரு ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் சமாசம் ஓவர் இப்ப கிருதாதி விற்தயாங்கரைச்சி இதெல்லாம் கிருத்து பிரத்யத்தோட வரக்கூடிய விற்த்தின்னு சொல்றோம் இத வந்து சமாசம்னு கேட்டகரைஸ் பண்ணி சொல்லக்கூடாது இது வந்து வெறும் வித்தீரை சொல்றோம் பட் ஸ்டில் யூ ஹாவ் எ விக்கிரக வாக்கியம் ஃபார் இட் அண்ட் யூ ஆர் மேக்கிங் பதம் அதனால இது ஒரு செப்பரேட் கேட்டகரி சரியா